மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். உங்கள் சார்பாகவும் நமது கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஹானரபிள் அட்வொகேட் திரு தயாளன் அவர்களை வருக வருக என மனமாற வரவேற்கிறோம். திரு தயாளன் அவர்கள் மெட்ராஸ் பார் கவுன்சில் அசோசியேஷனில் மிகப்பெரிய லீடிங் லாயர். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நிறைய கேஸில் மக்களுக்காக வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அதற்காக தமிழக அரசாங்கம் அவருக்கு மிக உயரிய விருதுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது. இன்ஃபேக்ட், திரு தயாளன் அவர்கள் இஸ் அன் எமினன்ட் கிரிமினாலஜிஸ்ட், குற்றவியல் நிபுணர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் இந்த காலேஜோட ஃபார்மர் ஸ்டூடெண்ட், முன்னாள் மாணவர். இப்போ நீங்கள் உக்காண்டிருக்க இதே இடத்துல இருந்து தான் இவர் இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கார். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போகிறப்ப திரு தயாளன் சார் இங்கே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுப்பாங்க. இப்பொழுது தயாளன் சார் சிறிது நேரம் உங்களுடன் உரையாடுவார். வணக்கம் சார். வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் இன்னைக்கு நீங்கள் எம்ஏ கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸோடு இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே வெறும் பேஸ் தான். உண்மையான கிரிமினாலஜியை இனிமேல் தான் லேர்ன் பண்ண போறீங்க. நீங்கள் பெரிய கிரைம் இன்வெஸ்டிகேட்டர், சோஷியல் ஒர்க்கர், கவுன்சிலர், ப்ரைவேட் டிடெக்டிவ், போலீஸ் ஆஃபீஸர், ஃபாரன்சிக் ஆஃபீஸர், என்ன வேணால் ஆகலாம். உங்க ஐடியாவை தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கோ அஹெட். எஸ் சார், பொதுவாக எனக்கு கிரிமினல் கேஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கவும் செஞ்சுருக்கேன். போலீஸால் கூட கண்டுபிடிக்க முடியாத பல கேஸை சால்வ் பண்ண கிரைம் இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட வருவாங்க. ஸோ ஐ ஹவ் கிரேட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சார். எனக்கு கிரைமை சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சார். அதனால் எனக்கு ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு ஆசை சார். ஓகே சார், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருக்காங்க. இந்த சோஷியல் ஒர்க்கையே ஃபுல் டைம் ஒர்க்காக பண்ணணும்னு தான் என்னோட ஆசை. சார், சின்ன வயசுலேருந்து எனக்கு போலீஸ் ஆகணும் தான் சார் ஆசை. என் ஃபேமிலியை ஒரு சுச்சுவேஷனில் போலீஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அன்னிலேருந்து என் ஃபேமிலிக்கு போலீஸ்னாலே தப்பான தாட் இருக்குது. போலீஸ்னால் அப்படி இல்லைன்னு இந்த சமுதாயத்துக்கும் என் ஃபேமிலிக்கும் காட்டுன்றதுக்காகவே நான் ஐபிஎஸ் ஆக போகிறேன். இதுவரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை சார். நல்ல ஃபீல்டாக நீங்களே சொல்லுங்களேன். இந்த மாதிரி ஐடியாவே இல்லைன்னு சொன்னவங்க தான் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆளாக இன்றைக்கி வந்திருக்காங்க. எனி க்வெஸ்சன்ஸ் யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ? சார், பேலுங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் எல்லாருமே தைரியமா தப்பு பண்றாங்க. பேலுங்கிற ஆப்ஷனை ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார்? எல்லா கேஸுக்கும் பெயில் கொடுக்க மாட்டாங்க. சூழ்நிலை காரணமா தப்பு பண்ணவங்களுக்கு தான் பெயில். அதுவும் குற்ற பின்னணியோட தப்பு பண்றவங்களுக்கு பெயில் கிடையாது. அதனால பெயில் இருக்க காரணத்தினால தான் தப்பு பண்றாங்கன்னு நாம தப்பா எடுத்துக்க கூடாது. சார், கிரிமினாலஜி படிச்ச நீங்க ஏன் அட்வொகேட் ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்க? என்னதான் குற்றத்தையும் குற்றவாளியையும் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு தக்க தண்டனை வாங்கி தர ஒரு அட்வொகேட்டால தான் முடியும். சோ கண்டுபிடிக்கிறதுல எனக்கு ஆர்வம் உண்டு, குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரதுல எனக்கு ஆர்வம் உண்டு. சார், அப்போ எந்த தப்பு பண்ணாமலே நிறைய பேர் ஜெயில இருக்காங்களே? சட்டம் காலங்காலமா நமக்கு சொல்றது ஒண்ணுதான், 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. ஆனா என்னோட வியூல அதை அக்செப்ட் பண்ண முடியல. 1000 குற்றவாளிகளும் தப்பிக்க கூடாது, ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது. பட் சம்டைம்ஸ் சரி, இனிமே உங்க காலம் தானே, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? சார், அமெரிக்கால இன்னசென்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். எஸ், ஆல்ரெடி ஐ நோ, பட் இந்தியாவில் இது சாத்தியமா? இதை பத்தி வேற யாருக்காவது ஏதாவது தெரியுமா? ஏன் நீங்களே டீடைலா சொல்லக்கூடாது சொல்லுங்க. ஷூர் சார். '92 அமெரிக்காவில் பெரி ஷாக் அண்ட் பீட்டர் நியூஃபில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த இன்னோசன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட கோர் எந்த தப்பும் பண்ணாமல் சூழ்நிலையால் கைதியாக்கப்பட்டவங்களை வெளியில் கொண்டு வர்றது தான். இது வரைக்கும் 300 மேற்பட்ட கேஸை சால்வ் பண்ணி தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்த இன்னோசன்ஸ் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. 1991
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் பள்ளப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் ஒரு திருமணமான பெண்ணோட சடலம் கிடந்திருக்கு. போலீஸாரோட தொடர் விசாரணைக்கு பின்னால் அது அந்த ஊரை சார்ந்த பாண்டியம்மாள்னு தெரிய வந்திருக்கு. பாண்டியம்மாளோட கணவர் வேலுச்சாமியும் அவரோட ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து கொலை பண்ணதா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. பாண்டியம்மாளோட கணவர் வேலுச்சாமி தான் தான் தன் மனைவியை கொலை செஞ்சதாகவும் கொலை பண்ண விதத்தை நீதிமன்றத்திலையும் போலீஸ்காரங்கிட்டையும் நடிச்சு காமிச்சார். இந்த கேஸ் நடந்துட்டு இருந்த கொஞ்ச நாள்லேயே ஒரு பெண் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஆஜராகி, நான் தான் பாண்டியம்மாள், என்ன தான் கொலை பண்ணிட்டதா, இந்த கேஸ் நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. நீதிபதிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த கேஸை ரொம்ப பரபரப்பாக பார்த்தாங்க. இது சம்பந்தமாக பிரபல பத்திரிகையான ஆனந்தவிடனோட ரைட்டர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வேலுச்சாமியும் அவரோட நண்பர்களும் குற்றவாளிகள் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேஸில் வேலுச்சாமி தான் பாண்டியம்மாளை கொலை பண்ணதா போலீஸ்காரங்க அடித்து துன்புறுத்தி ஒத்துக்க வச்சதா நீதிமன்ற விசாரணையில் தெரிய வந்தது. இந்த மாதிரி உண்மைகள் வெளியே வந்தது சில வழக்குகளில் மட்டும்தான். சூழ்நிலையால் ஜெயிலுக்குள்ளே இன்னசெண்டாக போகிற ஒரு ஆள் கிரிமினலாக வெளியே வராங்க. தப்பு பண்ணாமல் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க நிரபராதிகளை தகுந்த ஆதாரங்களோட வெளியில் கொண்டு வரதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஃபைண்டர் டிடெக்டிவ் ஏஜென்சி.